இந்த ஆப்பிள் இருக்கானே சரியான ஆளுங்க ஐஃபோன் தேர்ட்டின் மினியும் தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸையும் சைடு பை சைடு நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன் கம்பேர் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் அப்போ எனக்கு தெரிஞ்சது என்னன்னா தேர்ட்டின் ப்ரோ சீரிஸில் மேக்ரோ மோட் கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா இப்போ ரீசெண்டாக ஃபிஃப்டின் பாயிண்ட் டூ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மேக்ரோ வந்து நம்ம எனேபிள் அண்ட் டிசேபிள் மேனுவலாக எனேபிள் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணுறது ஏன்னா நம்ம வந்து பீரோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது கொஞ்சம் பக்கத்தில் போகும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மேக்ரோக்கு சுவிச் ஆகுது நான் அதை கேட்கவே இல்லையடா அந்த மாதிரி இருந்தது ஸோ அதுக்கான ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க ஓகே தட்ஸ் குட் இப்போ இந்த தேர்ட்டின் மினி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபோக்கல் எல்லாமே வேற மாதிரி இருக்கு என்னால் டுவெல் மினியில் எடுக்கக்கூடிய மேக்ரோ ப்ரோ கூட தேர்ட்டின் மினியில் எடுக்க முடியல ஏன்டா அப்படி பண்ணியிருக்கீங்கன்னா ஒன்றும் இல்லை தேர்ட்டின் ப்ரோவில் வந்து உங்களால் க்ளோஸ் அப்பில் போய் மேக்ரோ எடுக்க முடியும் அப்போ தேர்ட்டின் மினிலையும் ஓரளவுக்கு மேக்ரோ எடுக்க முடிஞ்சதுன்னா நிறைய பேர் டூ எடுத்து காமிச்சு வெறுப்பேற்றுவாங்கல்ல நீ எடுக்கவே முடியாது போடா அப்படின்ட்டாங்க எப்படி இருக்கு பாருங்க சோ தேர்ட்டின் மினியில் நான் ட்ரை பண்ண மேக்ரோ எப்படி இருக்கு பாருங்க இந்த ட்ராகன் ஃபிளையில் அதே சமயம் பாருங்க இப்போ தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸில் எடுத்த ஃபோட்டோவும் நான் பக்கத்துல அட்டாச் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்கு பாருங்களேன் எவ்ளோ க்ளோஸ் போக முடியுது எவ்ளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்க பட் டுவெல் மினியில் என்னால் தேர்ட்டின் மினியோட இன்னும் பெட்டரான மேக்ரோ எடுக்க முடியுது சத்திய சோதனை மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க